சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நவம்பர் மாதம் புதன்கிழமை 18ஆம் தேதி சர்வரி ஆண்டு கார்த்திகை 3ஆம் நாள் சதுர்த்தி இன்றைக்கு. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் 12:00 முதல் 1:30 வரை, குளிகை 10:30 முதல் 12:00 வரை, யமகண்டம் 7:30 முதல் 9:00 வரை. ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, துலாத்தில் புதன் சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது சூரியன், தனுசில் சந்திரன் சனி, மகரத்தில் குரு, மீனத்தில் செவ்வாய். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, உடன் இருப்பவர்களின் நன்மை அறிந்து செயல்படுவது நல்லது. எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கும்போது ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படவும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அரசு தொடர்பான பணிகளில் இழுபறியான சூழல் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் பொறுமை வேண்டும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படவும். ரிஷபராசி அன்பர்களே, வாத திறமையால் லாபம் உண்டாகும். அறச்செயல்களால் புகழ் பெறுவீர்கள். சக ஊழியர்களிடம் செல்வாக்கு உயரும். வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலம் கீர்த்தி உண்டாகும். கல்வி சம்பந்தமான பணியில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேம்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உயரும். மிதுன ராசி அன்பர்களே, அஞ்ஞான எண்ணங்கள் மேலோங்கும். உயர் அதிகாரிகளினால் பணியில் சாதகமற்ற சூழல் உண்டாகும். புதிய வேலைகள் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். எண்ணிய செயல்களில் காலதாமதம் உண்டாகும். தந்தையிடம் பேசும்போது சற்று கவனத்துடன் இருக்கவும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமற்ற நாள். கடகராசி அன்பர்களே, இயந்திரம் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்கள் பணியில் விழிப்புணர்வுடன் செயல்படவும். பிரபலமானவர்களின் அறிமுகத்தால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். மனதில் புதிய ஆசைகள் அதிகரிக்கும். சர்வதேச தொழில் பயணங்களால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். நிர்வாகத்தில் மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். சிம்ம ராசி அன்பர்களே, உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும். மனைவியால் சேமிப்புகள் உயரும். திருமண பேச்சுவார்த்தைகளில் இழுபறியான சூழல் உண்டாகும். மூத்த சகோதரர்களால் அனுகூலமான சூழல் உண்டாகும். உயர் அதிகாரிகளிடம் உங்களை பற்றிய நம்பிக்கை மேம்படும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறியான நாள். கன்னியா ராசி அன்பர்களே, எதிர்பாலின மக்களின் மூலம் உயர்பட்ட தடைகள் அகலும். புத்திரர்களின் ஆதரவால் ஆதாயம் உண்டாகும். தொழில் அலைச்சல்களால் சுபச்செய்திகள் கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். சுற்றுலா செல்வதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் அகலும். துலாம் ராசி அன்பர்களே, நண்பர்களுடன் கேளிக்கையில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள். பணியில் எடுத்த செயலை முடித்து காட்டுவதால் செல்வாக்கு உயரும். அணிகலன்களின் சேர்க்கை உண்டாகும். சுய தொழில் புரிபவர்களுக்கு இருந்து வந்த பண சிக்கல்கள் நீங்கும். தாயின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் மறையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4. சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு பண சிக்கல்கள் நீங்கும்.
விருச்சிகராசி அன்பர்களே, மந்தத்தன்மையால் பணியில் காலதாமதம் நேரிடலாம். குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சிறு தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். மனோதைரியம் அதிகரிக்கும். போட்டிகளில் ஈடுபட்டு எண்ணிய வெற்றி அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3. விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். தனுசு ராசி அன்பர்களே, சர்வதேச வணிகத்தில் எண்ணிய லாபம் உண்டாகும். சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் பிரச்சனைகள் தீரும். தன வரவுகளின் மூலம் திருப்தியான சூழல் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். மனதிற்கு விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7. மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான நாள். மகர ராசி அன்பர்களே, வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் சோர்வு ஏற்பட்டு நீங்கும். எண்ணிய கடன் உதவிகளில் சுப செய்திகள் கிடைக்கும். தீர்ப்புகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். தாய்மாமன் வழியில் அனுகூலம் உண்டாகும். வேகத்தை குறைத்து விவேகமுடன் செயல்படுவது நன்மை அளிக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5. உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் வேண்டும். கும்பராசி அன்பர்களே, அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். எந்த ஒரு வேலையையும் அலைந்து செய்து முடிக்க வேண்டியிருக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் வருமானம் மேம்படும். உடன் இருப்பவர்களிடம் பகையை தவிர்த்து நட்புடன் செயல்படவும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தகவல்கள் நல்ல முடிவுகளை தரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானம் மேம்படும். மீனராசி அன்பர்களே, பொதுநலப் பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் ஆதரவு கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடைகள் நீங்கி முன்னேற்றம் காண்பீர்கள். புதிய வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். தந்தையின் மூலம் சிலருக்கு உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.